வான் சிறப்பில் ஆறாவது குரல், பதியின் ஆறாவது குரல். விசும்பின் துளிவேழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. பாருங்கள், விசும்பின்றது ஒரு புதிய சொல்லாக இருக்குது. விசும்பின் அப்படின்னா வான்வெளி. அந்த வான்வெளியிலிருந்து மழைத்துளி மழை நீராக பூமியில் விழவில்லை என்றால் இந்த மண்ணிலிருந்து ஓரறி உயிராகிய பசும்புல் கூட தலை காண்பது அரிதாகிவிடும் என்று சொல்கிறார். விண்ணிலிருந்து மழைத்துளி விழாவிட்டால் மண்ணிலிருந்து பசும்புல் கூட முளைக்காது. எவ்வளோ நுட்பமாக வள்ளுவர் இதுதான் வந்து உலகம் அறிஞர்களெல்லாம் வள்ளுவரை ஏன் போற்றுகிறார்கள் என்றால், வள்ளுவர் வந்து சாதாரணமாக மனிதர்களை பார்த்தோ அல்லது இயற்கையை பார்த்தோ பேசல, வானத்துக்கும் பூமிக்கும் பார்க்குறார். மழை பொழியும் போது மேலே பார்க்குறார், பார்த்து வானத்திலிருந்து விசும்பின் துளி மழைத்துளி விழுது, இங்கே பசும்புல் முளைக்குது. மழைத்துளி விழாவிட்டால் ஓரெறி உயிர், பாருங்கள் ஓரெறி உயிர் கூட அவர் கணக்கில் எடுத்துக்கிறார். பசும்புல் கூட தலை காண்பு, அந்த பசும்புல் தலை காண்பது அரிதாகிவிடுமே. உலகெங்கும் பச்சை பசேல்னு இருக்குது தாவரங்கள், பயிரெலாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு வளமையாக இருக்கும், மலை மேலே பசுமையாக இருக்குது. இதுக்கு காரணம் மழை தாங்க. ஏன் பச்சை பசேல் இருக்குதுன்னா, மின்னல் வெட்டும் பொழுது அதிலிருந்து தான் அந்த இயற்கையான தாவரங்களுக்கு பசுமை நிறம் கிடைக்கிறது. அப்போது மலை உச்சியில் வானுயர்ந்த மரங்கள் தான் மழையை பொழிவிக்கின்றன. எனவே விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிதாகிவிடும். எனவே மழை தேவை, இந்த பூமிக்கு மழை தேவை. எனவே மனிதர்களாகிய நீங்கள் மலைகளில் உள்ள மரங்களை வெட்டாதீர்கள், காடுகளை அழிக்காதீர்கள் என்று இந்த குரல் முகம் உணர்த்துகிறார். அப்படி நீங்கள் அப்படி செய்தால் மழை பொய்த்து போனால் இந்த பூமியில் ஆடு மாடுகளுக்கு தின்பதற்காக உருவாகின்ற பசும்புல் கூட இருக்காது. அப்போ புல் பூண்டு அற்றுப்போகும் என்று சொல்கிறார். உலகமே அழிந்துவிடுகின்ற நிலையில் தான் வள்ளுவர் அதை எச்சரிக்கை செய்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மழை நீரை பற்றி இப்படி ஒரு ஆழ்ந்த அகல அகன்ற விதமாக சிந்தித்தவர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆக விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. அடுத்தது 17வது குரல். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். நெடுங்கடல், நீங்கள் 13வது குரல் பார்த்தீங்கன்னா விரிநீர்னு சொல்லியிருப்பார், விரிந்த கடல் நீர். இங்கே பாருங்கள், நெடுங்கடல்னு சொன்னார், பிறவி பெருங்கடல்னு சொன்னார். அப்போது கடலை அப்படிலாம் விதவிதமாக சொல்கிறார் திருவள்ளுவர். இது நெடுங்கடல், நெடிய கடல் இருக்கிறது. அப்படி நெடிய கடல் இருந்தும் மழை நீர் பொழியாவிட்டால் அந்த தடிந்தெழிலின்னு சொன்னார் இல்லையா, தடிந்தெழிலி அப்படின்னா தடித்த மேகமானது மழையை பொய்விக்காவிட்டால், மழையை பொழியாவிட்டால் பெரிய நெடிய கடல் இருந்தாலும் கூட இந்த பூமியானது நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். கடல் வற்றிவிடுன்னு சொல்கிறாருங்க திருவள்ளுவர். இது புதுவிதமான ஆராய்ச்சி. விரிந்த கடல்னு சொன்னார், பெருங்கடல் பிறவி பெருங்கடல்னு சொன்னார், நெடுங்கடல்னு சொன்னார். ஒரு நுட்பத்தை வைக்கிறார் பாருங்கள், மழை நீர் இல்லை என்றால் கடல் நீர் வற்றி போகும். இது புதிய விதமான தத்துவ சிந்தனை. 2000 ஆண்டுக்கு முன்னே திருவள்ளுவரால் வைக்கப்பட்ட ஒரு சிந்தனை. மழை நீர் இல்லாவிட்டால் கடல் நீர் வற்றி போகும். கடல் நீரில் தான் நமக்கு மணி முத்து பவளம் போன்ற நத்தை உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள்லாம் கடலுக்குள்ளே இருக்குது. அவையெல்லாம் அழிந்து போகும், மீன்கள் அழிந்து போகும். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மீன்கள்லாம் அழிந்து போகும். அப்போது கடல் வாழ வேண்டும், கடல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் இந்த குரல் மூலமாக உணர்த்துகிறார். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும்னு, தன்னுடைய நீர்மை குன்றிவிடும். எப்படி என்றால் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். நல்காது, அந்த தடித்த மேகம் மழையை பொழியாவிட்டால் நல்காவிட்டால் தான் நல்காது ஆகிவிடும் என்று சொல்லுவார்.
நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலே தான் நல்காது ஆகிவிடும். அடுத்து 8வது 18வது குரல் பாருங்கள். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பொழியில தேவர்களுக்காக செய்யப்படுகின்ற பூசைகள், நாள்தோறும் செய்யப்படுகின்ற வழிபாடுகள் நடக்காது, வறட்சி ஏற்பட்டு போகுது. இப்போ வறட்சி நிலையில் எதையுமே செய்ய முடியாது. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. வானம் பொழியாது, அதனால் வறட்சி ஏற்படுமானால் வானோர்க்கு செய்யும் சிறப்பான விழாக்களும் அன்றாடம் நிகழும் பூசைகளும் நடக்காது. வறட்சி வந்துச்சுன்னா என்ன செய்வேன்? தண்ணி இல்லை, பூசை பண்ணுறதுக்கு தண்ணி வேணும், குடிக்க தண்ணி இல்லையே. பாலச்சந்திரர் ஒரு படம், தண்ணீர் தண்ணீர் ஒரு படம் எடுத்தார். அந்த ஊரில் மழையே பொழியாது, தண்ணிக்காக பல கிலோமீட்டர் நடந்து போய் தான் குடத்தில் தண்ணியை தருவாங்க. அரசாங்கம் எவ்வளோ முயற்சி எடுத்து மனு கொடுத்து கொடுத்து பார்ப்பாங்க. அதில் அரசாங்கம் எப்படி கிடப்பில் போடுறது மிக சிறப்பாக அந்த படத்தில் காட்டுவாங்க. தண்ணீர் தண்ணீர் படத்தில் ஒரு நீரின் இன்றிமையாததே அந்த படம் சிறப்பாக காட்டும். ஒரு கட்டத்தில் தேர்தல் கூட நடக்கும் அந்த ஊரில், யாரும் அந்த தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க, சுற்றி நிற்பாங்க, ஜனம் யாரும் ஒன்று ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ ஒருத்தன் மட்டும் உள்ளே போவான், உள்ளே போனோன்னா எல்லாம் ஏய் ஏன்டா உள்ளே போகிற, ஏன் உள்ளே போகிற, போவாதா போவாதன்னு வாங்க. அவன் கையாட்டிட்டு உள்ளே போவான். உள்ளே போனோடனே ஒரு பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பானையில் இருக்கிற தண்ணி மொண்டு 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 குடிப்பான். இதுதான் அந்த படத்தோட மிக சிறந்த காட்சி. அது உள்ளே தண்ணி இருக்குதுன்னு அவன் உணர்ந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டே இருப்பான். அப்போது சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. அன்றாடம் பூசை செய்ய நடக்காது, தெய்வங்களுக்கு வழிபாடு நடக்காது, கோயில்களில் பூசை பண்ண முடியாது, வானோர்களுக்கு தேவர்களுக்கு செய்கின்ற அந்த வழிபாடுகள் நடக்காது. பலவிதமாக சிந்திக்கிறாருங்க திருவள்ளுவர். மழை தான் அமிழ்தன்னார், மழையே உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுது, தானும் பருவாருக்கு மழையாக இருக்குதுன்னு சொன்னார். இந்த விரிந்த கடலில் பசி வாட்டி வதைக்கினார். மழை பொழியெல்லாம் ஏறு கொண்டு உழவர்களும் விழமாட்டாங்கன்னு சொன்னார். மழை வாழ்விக்கும் கெடுக்கவும் செய்யும் சொன்னார். மழை வந்து வெண்ணிலிருந்து மழை துளி விழாவிட்டால் மண்ணிலிருந்து பசும்புல் முளைக்காதுன்னாரு. அப்புறம் நெடிய கடல் இருந்தும் கூட கடல் நீரே வற்றி போயிடும்னு சொல்லிட்டார். இந்த குரலில் பூஜையே நடக்காது, வானூருக்கு நடைபெற்ற திருவிழாக்கள் நடக்காது என்று திட்டவட்டமாக சொல்கிறார். 9வது குரல் பலம் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். வானம் என்பது மழை. வானம் வழங்கவில்லை என்றால் தானம், அதாவது இல்லறத்திலிருந்து கொடுப்பது தானம், தவம் துறவரத்திலிருந்து கொடுப்பது தவம். அப்போது பிறருக்காக வழங்குவது, அது இல்லறத்திலிருந்து வழங்குவது தானமாகப்பட்டது, ஈகையா ஈகை பண்பு. துறவரத்திலிருந்து வழங்குவது அது தவமாகப்பட்டு. அப்போது தானமும் தவமும் நடைபெறாது. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம், வியன் உலகம்னா அகன்ற உலகம். அந்த அகன்ற உலகத்தில் வானம் வழங்கவில்லை என்றால், மழை பொழியவில்லை என்றால் தானமும் நடைபெறாது, தவமும் நடைபெறாது, எதுவுமே நடக்காது. அப்படி விதவிதமாக பிரித்து 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 ஆய்வு ஆராய்ச்சி செய்கிறார். விதவிதமாக சொல்கிறார், எல்லா வகையிலையும் மழை பெய்யலன்னா என்னெல்லாம் நடக்கும், இப்படி விதவிதமாக சொல்கிறேன். தானம் பிறருக்கு வழங்குவது, தவம் என்பது தன்னை ஒருநிலைப்படுத்துதல், வியன் உலகம்னா பெரிய உலகம், வானம் என்றால் மழை. தானம் இல்லறத்தாரையும் தவம் துறவரத்தாரையும் குறிப்பது இந்த குரலில் நாம் தெளிவாக காணலாம். ஆக கடைசி குரல், இது நம்ம பிள்ளைங்களை எல்லாருக்குமே நன்றாக தெரியும். நீரின்றி அமையாது உலகு, ஏனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை இல்லை, எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கம் நிலைபெறாமல் போகும். பாருங்கள் கடைசி குரலில் எப்படி வந்து தெல்ல தெளிவாக ஆதாரபூர்வமாக எப்படி சொல்கிறார் பாருங்கள்.
உலகுக்கு நீர் இன்றியமையாதது போல உலக மக்களின் ஒழுக்கத்துக்கு மழை இன்றியமையாதது என்று சொல்லாக என்று பேசுகிறது. நீர்தான் உலகாதம், உலக வாழ்க்கைக்கு நீர்தான். நீரின்றி அமையாத உலகம் நடைபெறாது, உலகம் நடைபெறாது. இந்த நிலையில் ஒழுக்கம் நிலை பெறாமல் போகும். எப்படி ஒழுக்கம் நிலை பெறாமல் போகும்? ஆமாம், இன்றைக்கும் பாலை என்று சொல்லப்படுகின்ற பாலைவனத்திலே பிரதான தொழில் எது தெரியுங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இவை நான்கும் தெரிந்தால் அது பாலையாகிவிடும். அந்த பாலையில் முக்கிய தொழில் எது தெரியுங்களா? கொள்ளையடித்தல், திருடுதல். அந்த பக்கம் போகிறவங்க உயிரை கையில் பிடிச்சிருந்தா போகணும், எந்த பொருளும் திரும்பாது. வெளியூருக்கு பொருள் ஈட்டுவதற்காக செல்லுகின்ற வணிகர்கள் பாலை நிலத்தில் வருவதற்காக இரவு நேரங்களில் அவர்கள் கடக்க மாட்டார்கள். கூட்டாக தான் வருவாங்க. அப்போது தகுந்த பாதுகாப்போடு தான் அவங்க வரணும், இல்லைன்னா அவங்கள வந்து நம்ம வெல்ல முடியாது. பாலை நிலத்தில் பிரதான தொழில் அங்கே கொள்ளையடித்தல் தான். அங்கே எப்பேற்பட்ட ஒழுக்கம் நிலை பெறாமல் போகும். பசி அப்போ என்ன பண்ணுவோம்? இருக்கிறவங்கள்ட்ட பிடுங்குவான், அடிப்பான். அங்கே நீதி நியாயம் உண்மை அதெல்லாம் எதுவும் பேச முடியாது. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். இருக்கிறவங்கள்ட்ட உள்ளே பூந்து திருடுவான், அடிப்பான், எடுப்பான். ஆக உலக வாழ்க்கை நடைபெறாது என்கிறார். நீரின்றி அமையாது உலக எனின் யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு யார் யாருக்குமே, எல்லோருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் இது பொதுவான நீதி, பொதுவான நீதி, பொதுவான கருத்து. மழை இல்லை என்றால் ஒழுக்கம் நிலை பெறாமல் போகும். யாரிடத்திலும் நாம் ஒழுக்கமும் உண்மையும் நாம் எதிர்பார்க்கும் வாய்மையும் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லோருக்கும் பசிக்குது, எல்லோருக்கும் உணவு தேவை. அந்த நீருக்காகவும் உணவுக்காகவும் அவன் ஆளாய் பாழாய் பறந்து பறந்து ஓடுவான். அப்போ பிடுங்கி தின்னுவான். இந்த நிலை தான் இருக்குன்னு கடைசியாக சொல்கிறேன். இந்த உலகமே நீரால் தான் இயங்குகிறது. நீரின்றி அமையாத உலகம், நீரில்னா உலகம் அழிஞ்சே போயிடும். நீரின்றி அமையாத உலகு எனின் உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. வான் பொய்த்து விட்டால், மழை பொய்த்து விட்டால் ஒழுக்கம் நிலை பெறாமல் போகும். ஆக இந்த பத்து குரல்லையும் இந்த முதல் குரலில் இந்த மழை பொழிவது எல்லா உயிர்களுக்கும் அமிழம் என்று சொன்னார். இரண்டாவது குரலில் மழையானது உணவுப் பொருளை விளைவித்து தருகிறது, தானும் ஒரு உணவாக இருக்கிறது என்று சொன்னார். மூன்றாவது குரலில் இந்த விரிந்த நீர் இருந்தும் பசியானது வாட்டி வதைக்கும் என்று சொன்னார். மழை புயல் என்கின்ற வருவாய் வளம் இல்லாவிட்டால் உழவரும் ஏறுகுண்டு விழமாட்டார்கள் என்று நான்காவது குரலில் சொன்னார். ஐந்தாவது குரலில் மழையானது கெடுக்கவும் செய்யும் வாழ்விக்கவும் செய்யும் என்று சொன்னார். ஆறாவது குரலிலே வெண்ணிலிருந்து அந்த மழைத்துளி விழாவிட்டால் இந்த மண்ணிலிருந்து பசும்பல் கூட முளைக்காது என்று சொன்னார். ஏழாவது குரலில் இந்த பெரிய நெடிய கடல் கூட மழை பொழியாவிட்டால் தன்னுடைய நீர்மை கடல் வற்றி போகும் என்று சொல்கிறார். ஒரு புதிய சிந்தனை இது, உலக அறிஞர்களுக்கே வந்து எட்டாத ஒரு புதிய சிந்தனை. கடல் வற்றி போனால் மனித இனமே அழிந்து போயிடும். ஆக ஏன்னா உப்பு, உப்பிலிருந்து மீன்லேருந்து நத்தை, பவழம், முத்து, மணி எல்லாமே வந்து நிலத்தில் தான், அந்த கடலில் தான் கிடைக்கும். ஆக எட்டாவது குரலில் திருவிழாக்கள் நடைபெறாது, வானூர்கள் செய்கின்ற பூஜைகள் நடக்காது, எந்த விதமான சடங்கு நடக்காது என்று சொல்கிறார். ஒன்பதாவது குரலில் தானம், இல்லறத்தில் செய்யப்படுகின்ற தானமும் தவநெறிந்து செய்யப்படுகின்ற தவமும் அது இருக்காது, துறவரத்தில் செய்யப்படுகின்ற தவம் இருக்காது, நடைபெறாது என்கிறார். தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காது. கடைசி குரலில் நீர் இல்லை என்றால் உலக வாழ்க்கை அமையாது, உலக வாழ்க்கை நடைபெறாது, உலக வாழ்க்கை இயங்காது எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு, ஒழுக்கம் நிலை பெறாமல் போகும் என்று இந்த வான் சிறப்பு அதிகாரத்திலே மிக சிறப்பாக பத்து குரலிலே சொல்கிறார். இந்த பத்து குரலும் நீங்கள் எப்போது எடுத்தாலும் இந்த பத்து குரலை நீங்கள் படித்து படித்து பார்க்கணும். அப்படி பார்த்தால் வீட்டுக்கு ஒரு நான்கு மரங்கள் நீங்கள் வளர்க்கலாம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கலாம், நாடு காடு வளப்படுத்தும். காடு மலையும் வளமாக இருந்தால்தான் தானாக இயற்கை மழை பொழியும், சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். எனவே நண்பர்களே, நாம் காடு வளர்ப்போம், மழை பெறுவதற்காக மரம் வளர்ப்போம். வான் சிறப்பு மிக சிறப்பாக இந்த பத்து குரலும் திருவள்ளுவர் எடுத்து ஏம்புகிறார். நன்றி, வணக்கம்.